ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வரைய போகிறது இந்த அழகான புத்தா பெயிண்டிங் தான். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு A2 கேன்வாஸ் போர்டு. பாருங்கள், நான் போர்டில் காமிச்சிருக்கிற மாதிரி ஆல்ரெடி கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக பெயிண்டிங்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எடுத்துருக்கிற ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்பர் 7 ரவுண்ட் ப்ரஷ். அதை எடுத்துகிட்டு ப்ளூ கலர் கோட்டிங் ஃபுல்லாக கொடுக்குற ஃபேஸ்க்கு. இப்போ அடுத்து ஹைலைட்ஸ் கொடுக்கறதுக்காக ஒயிட் கலர் எடுத்து அந்த வெட்டான ப்ளூ பெயிண்ட்லேயே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ தட் அது ஒரு லைட் ப்ளூ ஷேட் கொண்டு வரும். அதுக்காக இப்போ அடுத்து ஜஸ்ட் வாட்டர் எடுத்துட்டு இந்த ப்ளூவை வந்து ஸ்மச் பண்ணி விடுறேன் ஐலிட்டுக்கு. அடுத்து ஐப்ரோவுக்கும் ஐலாஷஸுக்கும் நான் சைஸ் 0 தின் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐலைனரில் இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ தின்னாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் வரைகிறதுக்கெலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ், ஐலாஷஸ், அதுக்கப்புறம் நோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபைன் லைன்ஸ் போட்டுக்கிறேன் மேலே. இப்போ அடுத்து நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் எடுத்து கலர் தின் அவுட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ ஆகாது, பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு ஹைலைட் மாதிரி தெரியும். அதுக்காக அந்த மாதிரி ஸ்மச் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங்கை முடிக்க எனக்கு டோட்டலாக 48 ஹவர்ஸ் ஆச்சு. டெய்லி வந்து 4 to 5 hours அந்த மாதிரி 10 days ஒர்க் பண்ணேன். பட் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு நானுமே பெயிண்டிங் பண்ணி. பென்சில் ட்ராயிங்லேயே இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால பெயிண்டிங்கை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ஃபுல்லாக தரவாக என்ஜாய் பண்ணி தான் இதை ஃபுல்லாக பண்ணேன். நீங்களுமே ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து மேலே சொன்ன அதே தின் ப்ரெஷ் எடுத்து லிப்பை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அதர் சைட் ஆஃப் த ஃபேஸாக பெயிண்ட் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக நான் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துட்டேன். நான் தண்ணி கூடலாம் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக ட்ரை பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த ஸ்மஜ்ஜிங் எஃபெக்ட் அழகாக வரும், ப்ளஸ் நம்ம கொஞ்சம் டார்க் டோனும் கிடைக்கும். அதுக்காக இதுக்கு அகெயின் பார்த்திங்கன்னா நம்பர் 6 ரவுண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓவரால் பெயிண்டிங்க்குமே பார்த்திங்கன்னா இதே டைப் ஆஃப் ப்ரஷஸ், அதே மாதிரி இந்த ஸ்மஜ்ஜிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஆர்ட் மெத்தட் இதுதான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண போகுது. ஒரே கிளைண்ட் 2 பெயிண்டிங் கேட்டிருக்காங்க. இன்னொரு பெயிண்டிங்கும் நான் பேரலலாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதோட வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவை நான் டைம் லேப்ஸில் காமிச்சிருக்கேன். ஸோ தட் நான் எல்லாமே கவர் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்து ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வார்னிஷ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வார்னிஷ் பெயிண்ட் பண்ணோம்னா தான் அது வந்து லைஃப் லாங்குக்கு இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிளாஸ் வார்னிஷ். ஸோ அந்த கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைனலாக பார்க்கும்போது. அதுக்காக எவ்வளோ கோட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டாவது கொடுக்கணும். அந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் ஒரு மினிமம் 5-6 hours ஆகுது அந்த வார்னிஷ் காயணும். ஸோ அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் இமேஜ். இது பார்த்திங்கன்னா நான் வார்னிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸி எஃபெக்ட் தெரியாது, பட் இதுதான் ஃபைனல் இமேஜ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.